மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சனாதன வரலாறு என்ற புத்தக வெளியீட்டு விழா கிண்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடந்தது. இந்த விழாவில் பேசிய அவர், வெளியில் இருந்து வந்த சிலர் நம் நாட்டின் சனாதன தர்மத்தின்படி அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை அடிக்க முயன்றனர். சனாதன தர்மத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் ராமர், கிருஷ்ணர், வள்ளலார், ஐயா வைகுண்ட நாராயணன் போன்றோர் அவதாரங்களை எடுத்துள்ளனர். 1757 ஆண்டு பெங்கால் மாகாணத்தை கைப்பற்றிய கிழக்கிந்திய கம்பெனி தொடக்கத்தில் வணிகத்தில் மட்டுமே ஈடுபட்டது. மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளில் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக திகழ்ந்தது. குறிப்பாக மக்கள் சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். இந்த ஒற்றுமை கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவை அடிமைப்படுத்துவதில் பெரும் சவாலாக இருந்தது. அதற்காக சனாதன தர்மத்தை அழிக்க பிரிட்டிஷ் அரசு தீர்மானித்தது. அமெரிக்கா, கனடா போன்ற பல்வேறு நாடுகளை அடிமையாக்கியதை போல் சனாதன தர்மத்தை அழிப்பதன் மூலம் இந்தியாவை அடிமையாக்கவும் பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது. இந்தியாவை ஆள்வதற்கு கிறிஸ்தவ மதமாற்றத்தை பிரிட்டிஷ் அரசு கொள்கையாக கொண்டது. 1813 ஆண்டு பள்ளி படிப்பை முடிக்காத பிரிட்டிஷ்காரர்களான கால்டுவெல், ஜி யு போப் ஆகியோர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது. மெட்ராஸ் மாகாணத்தில் மக்களை கிறிஸ்தவ மதமாற்றத்துக்கு உட்படுத்தினர். இந்தியாவில் சனாதனத்தை அழிக்கவும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பவும் 1830 ஆண்டு பிரிட்டிஷ் அரசு புதிய சட்டத்தையே கொண்டு வந்தது என ஆளுநர் பேசினார்.